புத்துயுகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். மனிதன் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும் வரைக்கும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நல்லா படிக்கணும், வேலை பார்க்கணும், உழைக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வசதியா இருக்கணும், சொத்து சேர்க்கணும், இது எல்லாமே நினைப்போம். ஆனா உடலுக்கு ஒரு சிறு பிரச்சனை வந்து நம்மளால அடுத்த வேலைக்கு செல்ல முடியல அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுதுதான் அந்த உடலினுடைய மதிப்பு என்ன, அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த உயிரினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத நம்ம உணர்வோம். எல்லாவற்றையும் விட உயிர் தான் முக்கியம், உடல் நலம் ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்றத அந்த தருணத்தில் மட்டும்தான் நம்ம உணர்வோம். ஆனால் நம்ம உடலினுடைய ஆழமான கருத்துக்களை, அந்த ஆத்மார்த்தமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சி அமைந்துட்டுருக்கு. அந்த வகையில் இன்றைக்கும் நம்மளுடைய எர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் ஆத்மார்த்தமான ஆழமான பல கருத்துக்களை நமக்கு தெளிவாக விளக்கமாக சொல்வதற்காக காத்துட்டு இருக்காங்க. வாருங்கள், அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். 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 சொல்லுங்கம்மா. எல்லாவற்றிற்கும் மூல காரணமான இறைவனை வேண்டி நிகழ்ச்சியை துவங்குவோம் ஐயா. அகர முதலெழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளகு. வணக்கம். 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 சொல்லுங்க. நிறைய நேயர்கள் நமக்கு வந்து போன வாரமே நம்ம பார்த்தோம், சிகிச்சைகள்லாம் எடுத்து வீட்டிலே எடுத்து அவங்க அவங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு வந்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி உடலினுடைய ஆழமான அந்த உண்மையை உணரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நம்மளுடைய நிகழ்ச்சி இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்க்கக்கூடியது மேலே வரக்கூடிய பிரச்சனைகள், அது வரும்பொழுது மட்டும்தான் நமக்கு உள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்றதே உணர ஆரம்பிக்கிறாங்க. அதில் மிகவும் எல்லோருக்குமே தெரியக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொப்பை. தொப்பை அப்படின்றது இருந்தாலே அது வந்து ஒரு கேலிக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்குது, கவலைக்குரிய ஒரு விஷயமாகவும் அது மாறிடுது. இந்த உடல் பருமன் இதை தாண்டிய அந்த தொப்பை அப்படின்ற விஷயத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க ஐயா. இதை பற்றிய ஒரு உள்ளார்ந்த விளக்கத்தை நம்ம நிச்சயமாக இன்றைக்கி தெரிவிக்கணும். ஆக்சுவலாக தொப்பை அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு கொழுப்பு சார்ந்த ஒரு பாதிப்பு அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் தொப்பை என்பது என்ன அப்படின்னா, அது ஒரு வீக்கம். இப்போ இங்கே கையில் அடிபட்டுச்சு வீங்கிறது, காலில் அடிபட்டுச்சு வீங்கிறது, அதுபோல் வயிற்றில் ஏற்படக்கூடிய கல்லீரலில் ஏற்படக்கூடிய அந்த கழிவுகள், அதே போல் ஸ்ப்ளீன் மண்ணீரல், செரிமான கோளாறு, ஜீரணக் கோளாறுகள், மலச்சிக்கல், இதன் காரணமாக கேஸ்ட்ரிக் மிக அதிகமாக உருவாகுது, கேஸ் ஃபார்ம் ஆகிறது, மென்சஸ் சரியானபடி ஆகாதது. இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நிறைய பெண்கள் வந்து வயிறு பெருசாகும். இதெல்லாம் அடிப்படையாக பார்த்தோம் அப்படின்னா அது வீக்கம்னு தான் சொல்லணும். தயவுசெய்து தொப்பைன்னு சொல்லி நம்மளை நாமே வந்து அதை பெருமைப்படுத்திக்கிறோம். இது கொஞ்சம் பணத்தொந்தி அப்படிங்கிறது இல்லையா, ஒரு பூசினா அப்படி இருக்குது, பணம் வர அதிகமாகிடுச்சு அப்படின்னு நம்மளை நாமே சமாதானப்படுத்தி கொள்வது. ஒரு மனிதனுக்கு தொப்பை அவசியமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. அதே சமயத்தில் இன்றைக்கு தொந்தியை கரைப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள், பண விரயம் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்குது. தொந்தி வந்துருச்சு அப்படின்னாவே அடுத்து இதயம் மிகவும் பலவீனமாகிறது என்று பொருள். நம்ம உடம்பில் மூன்று இடத்துல பல்லவு இருக்கணும். ஒன்று வயிறு பகுதி, ஒன்று கழுத்து பகுதி, மற்றொன்று இந்த சிக்கு இங்கே கன்னம். இந்த மூன்று இடங்கள்லையும் பல்லம் இருக்கணும். நீங்கள் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்துருச்சுங்களேன், காட்டு வேலை செய்யக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒல்லியாக இருப்பாங்க, வயிறு அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே போய் இருக்கும், அதுதான் சரியானது. ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லை, எல்லாம் பெருசு பெருசாக பெருசு பெருசாக வச்சுருக்குறோம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த தொந்தியை குறைக்க வேண்டும், உடல் பருமனை குறைக்க வேண்டும் என்றால் கொலஸ்ட்ரால் என்று சொல்லப்படக்கூடிய கொழுப்பு மிக அதிகமாக சாப்பிட வேண்டும். கொழுப்பு சாப்பிடக்கூடாதுன்னு தாங்க ஐயா சொல்லுவாங்க. சாப்பிட்டா தான் சரியாகும். நான் என்ன கேட்குறேன்னா, கொழுப்பு தான் எவ்வளோ நாள் சாப்பிடல, அப்படியே வந்து குறையல, நீங்கள் அந்த கேள்விக்குள்ளே வாங்கலை. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது கண்ணு தெரியல, உடனே டாக்டர் போய் பார்க்குறீங்க, கண்ணாடி போடுறீங்க, இருக்க இருக்க கண்ணாடி சைஸ் கூடுதா கண் பார்வை கூடுதா? கண்ணாடி சைஸ் ஏன் யோசிக்கணுமா இல்லையா? ஆரம்பத்தில் வந்து சர்க்கரை கம்மியாக தான் இருந்துச்சு, இன்றைக்கு இன்சுலின் போட்டால் கூட குறையிலையே. ஆரம்பத்தில் பிபி அப்படிங்கிறது குறைவாக தான் இருந்துச்சு,
இன்றைக்கு எந்த மாத்திரையும் கட்டுப்பட மாட்டேங்குதே, பிபி குறைக்க முடியலையே. ஆரம்பத்தில் ஒரு சின்ன மூட்டுலையே தான் இருந்துச்சு, இன்றைக்கு மூட்டை மாற்றக்கூடிய அளவிற்கு பாதிப்பு அதிகமாகிடுச்சு. ஆரம்பத்தில் வீசிங்கே இல்லையே, சும்மா சளி தானே பிடிச்சது, தும்மல் தானே வந்தது, இன்றைக்கு பஃப் அடித்தா கூட இன்றைக்கி தாங்க முடியலையே, ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு மரணம் நிகழுது, தோல்வி அது ஆரம்பத்தில் சின்ன அரிப்பாக தான் வந்துச்சு, இன்றைக்கு உடல் முழுவதும் கொட்டுது. அப்போது யோசிக்கணும் நாம் ஏன் நோய்கள் உருவாகிறது அப்படிங்கிறத அந்த அடிப்படையை நாம் பார்க்கல. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நோய் நாடி நோயாளியினுடைய முதல் நாடி நாம் சிகிச்சை பார்க்கறதுனால தான் இன்றைக்கு இவ்வளவு நோய்கள் உருவாகுது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நீங்கள் அதுக்குள்ளே கால்ஸ்லாம் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னால் சொல்ல முடியாது. ஆமாம் ஆமாம், இப்படி இப்படி தலையாட்டிக்கிட்டே நீங்கள் கால்ஸ் கொடுத்துடக்கூடாது. அப்போது இந்த கொழுப்பு அப்படிங்கிறது நமக்கு வேணும், கொழுப்பு இருந்தால் தான் நம்மளால் உயிரை வாழ முடியும். இன்றைக்கு உருவாகக்கூடிய குழந்தை பிறப்பு இல்லையா, அந்த குழந்தை பிறப்பு கொழுப்பு வேணுமே, ஏன்னா விந்து என்பது கொழுப்பு. கருமுட்டை உற்பத்தியாகக்கூடிய எண்டோமெட்ரிக் சிஸ்டத்திலிருந்து ஒட்டக்கூடிய இடத்துலேருந்து சினைப்பை மேற்கொண்டு வேலை பார்ப்பது கொழுப்பு தான், விட்டமின் இ அப்படிங்கிற அந்த சக்தியால் உருவாக்கப்படுகிறது. இந்த எலும்பு நடக்கும் பொழுது எலும்புகள் பார்த்திங்கன்னா கடக் கடக்குன்னு சவுண்டு வரும், அது சைனோவில் ஃப்ளூயிடுன்னு ஃப்ளூயிடு இருக்குது. அந்த சைனோவில் ஃப்ளூயிடு தான் வந்து கொழுப்பாக இருக்குது, எண்ணெய் மாதிரி இருக்கும், எண்ணெய் பசை. இப்போ தோல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஆயிலிஷாக இருக்கும் பாருங்கள், அது இப்போ தோலை பாதுகாப்பது கொழுப்பு. அந்த ஆயிலியாக இல்லைன்னா தோல் வறண்டு போய் சொரியாசிஸ் வருவதற்கு அடிப்படையாக தான், தோல் வியாதிகள் வருது இல்லையா, அப்போ தோல் வறண்டு போவதற்கு அடிப்படை இந்த கொழுப்பு தான். கொழுப்பு வேணும். நம்ம உடம்பில் கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது, அது ட்ரில்லியன் கணக்கில் இருக்குது. அந்த செல்கள் ஒன்றோடு ஒன்று இணைப்பது கொழுப்பு தான். அது இல்லைன்னா அந்த கொழுப்பு இல்லைன்னா இணைக்க முடியாது. அந்த உடம்பு வந்து ஒரு கட்ட அமைப்பு இருக்குல்ல, ஸ்கெல்டன் இருக்கு, அது அமைப்பே கொழுப்பு தானே. அது சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ரத்த நாளங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு படிஞ்சிருக்கும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ரத்தம் வந்து சீராக போக ஆரம்பிக்கும், உராய்வுத்தன்மை இல்லாமல் போக ஆரம்பிக்கும். இப்போது ஒவ்வொரு எலும்புகள் வேலை செய்யுது இல்லையா, நம்ம குனியிறோம் நிமிடுறோம், எல்லாத்துக்குமே அந்த கொழுப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் குனிய முடியும். மூளை என்பதே கொழுப்பு தான், மூளை என்பதே நமக்கு முழுமையாக இருக்கக்கூடியது கொழுப்பு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொழுப்பு வேண்டாம் கொழுப்பு வேண்டாம் கொழுப்பு வேண்டாம் நினச்சிட்ருக்குறோம். நீங்கள் நினைக்கிறது போல் கொழுப்பு, கார்போஹைட்ரேட்டு, அதே போல் சுகர், புரோட்டீன், இதெல்லாம் வேறு வேறு அல்ல, எல்லாமே ஒன்று தான். நம்ம பேர் வச்சுக்கிட்டோம் அப்படி, அதாவது கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த நாளையும் அதனுடைய விகிதங்கள் மாறும் பொழுது ஒவ்வொன்றும் மாறும், அவ்வளோதான். நீங்கள் மூலக்கூறு எடுத்து படித்து பயோகெமிஸ்ட்ரி படித்தவங்க கேட்டு பாருங்க தெரியும், பயோகெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு வந்து ஆர்த்தியாக தெரியுது தெரியாது, அதாவது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் இப்படி தான் தெரியும், இப்படி தான் தெரியும் உடம்பு, ஆர்த்தியாக தெரியாது. ஏன்னா உடம்பே அப்படி தான் உருவாகிருக்கு. நம்ம வாழ்வதற்கு மிக முக்கியமான சத்துக்கள் எதுனா கார்போஹைட்ரேட், அதே போல் புரோட்டீன், சுகர், கொலஸ்ட்ரால், இந்த நாலும் தான் மிக முக்கியம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொலஸ்ட்ராலை தவிர்க்கிறது தான் இன்றைக்கு ஹார்ட் அட்டாக்காக மாறுது. இது கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும், நடுவில் கால்ஸ் எதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா பேச முடியாது சொல்கிறாங்க, ஏன்னா இது மிக முக்கியமான சப்ஜெக்ட் கேட்டிங்க நினைக்கிறீங்க. அப்போது இந்த கொலஸ்ட்ராலை நாம் வெறுக்கிறது தான் இன்றைக்கு எல்லா வியாதிகளுக்கும் அடிப்படை. கடவுளுக்கு தெரியாதா, ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த குழந்தை கை குழந்தை ஒன்றுமே அப்போ தான் பிறக்குது, பிறந்த உடனே தாய்ப்பால் குடிக்குது இல்லை, தாய்ப்பால் எப்போ தான் உருவாகுது, 5 நாள்லேருந்து 7 நாள் ஆகும். குழந்தை பிறந்து 5வது நாள்லேருந்து 7வது நாளுக்கு அப்புறம் தான் தாய்ப்பாலை சுரக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அது என்ன குடிக்கும்னா கொலஸ்ட்ரால், கொழுப்பு தான் குடிக்கும். கொழுப்பு தான் டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏலேருந்து ஜீன்கள்லேருந்து அவனுடைய 7 தலைமுறையுடைய அத்துணை பழக்க வழக்கங்களிலிருந்து குணாதிசயங்களிலிருந்து அந்த வெற்றி தோல்வி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அவங்களுடைய மேன்மைகள் அவர்களுடைய நோய் எதிர்ப்பாற்றல் எல்லாமே இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அவ்வளோ முக்கியமானது கொழுப்பு. நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் தெரியாமல் தான் தாத்தா பாட்டிங்கெல்லாம் தேங்காய் கொடுத்தாங்களா, தேங்காய் வந்து
7.4 நம்ம உடம்புல வந்து பிஹெச் வேல்யூ, 7.4 மேலே இருக்கக்கூடியது பிஹெச் வேல்யூ வந்து தேங்காய். அந்த காலத்திலலாம் யாராவது இறந்து போய் மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா பேரன் பேத்தியை அங்கேருந்து வர சொல்லிட்டு தேங்காய் பால் ஊற்றுவாங்க. எதுக்குன்னா ரொம்ப நாள் பார்க்காம இருந்த பேரன் பாத்தி பார்த்தோன்னே உற்சாகமாயிடுவாங்க. தேங்காய் பால் கொடுக்கும் பொழுது அவங்க மீண்டு வந்துடுவாங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க, அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து காப்பாற்ற முடியாது, பால் ஊற்றுங்கன்னு வாங்க. எதுக்குன்னா பால் ஊற்றணும்னா தேங்காய் பால் விட்டோம்னா முழுமையாக உயிர் வந்துடும், திரும்ப வந்துடும், திரும்ப வந்துடும். ஆனால் இப்போ அது அப்படியே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மாட்டுப்பால் பாக்கெட் பால் ஊற்றி சாப்பிடுச்சிடறோம். அப்போது எவ்வளோ அற்புதம் பாருங்கள், தேங்காயை வந்து இறைவனுக்கு படைத்தாங்க. எதுக்குன்னா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த தேங்காயை சாப்பிடும் பொழுது ஒட்டுமொத்த வியாதிகளும் நம்மை விட்டு விலகுவதற்கான அடிப்படையாக அந்த தேங்காய் இருந்தது. அதனால தான் நான் வந்து நீங்கள் எந்த வியாதி கட்டாலும் தேங்காய் பால் சொல்லுவேன். நீங்கள் ஏதாவது வியாதி கட்டிங்கன்னா நான் மருந்து சொல்லிவிட்டு அடிஷனலாக தேங்காய் பால் சொல்லுவேன். நம்ம மருத்துவமனையிலேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய வியாதிகளுக்கு நம்ம அடிப்படையாக தேங்காய் தான் நம்ம கொடுக்குறோம். தயவுசெய்து இன்றைக்கு கொழுப்பு கொழுப்பு கொழுப்புன்னு சொல்லி நம்மளை வியாதிஸ்தராக மாற்றிட்டுருக்காங்க எல்லாருமே, அதுதான் உண்மை. கொழுப்பை எடுத்து ஆயில் ஒன்று விற்கிறான், ஆனால் அந்த கொழுப்பு எடுத்து அந்த ஆயில் எங்கே போகுது, அந்த கொழுப்பு எங்கே போகுது? இன்றைக்கு ஏற்படக்கூடிய விற்கக்கூடிய எல்லா சோப்பு, அது வந்து எல்லா சோப்புலேருந்து க்ரீம்லேருந்து எதை எடுத்தாலும் சரி அதில் வந்து அந்த கொழுப்பு தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த சக்கையை கொண்டு வந்து நம்மகிட்ட கொழுப்பு நீக்கப்பட்ட, அது உண்மையை தான் சொல்கிறாங்க, கொழுப்பு நீக்கப்பட்ட ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அப்படின்னு நம்மகிட்ட விற்கிறான். அதை நம்ம வாங்கி சாப்பிட்டுருக்குறோம். கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கு நல்லெண்ணெய் 450 ரூபா கிலோ விற்கிது. கிட்டத்தட்ட வந்து நமக்கு 1 லிட்டர் நமக்கு வந்து 1 கிலோ நமக்கு வந்து எண்ணெய் வேணும்னா குறைஞ்சபட்சம் 3.5 நமக்கு வந்து சராசரியாக பார்த்திங்க அப்படின்னா 1.5 to 1.75 வரைக்கும் நமக்கு தேவைப்படும், எள்ளு தேவைப்படும். சரியாக பண்ணோம்னா நம்முடைய காஸ்ட்டே வந்து 500 ரூபா வந்துடும் உங்களுக்கு எள்ளுடைய காஸ்ட்டு. எதுக்காக சொல்ல வர அப்படின்னா இன்றைக்கு எப்போவுமே ஒரே விலையில் விற்கிது எண்ணெய், எல்லாமே மினரல் ஆயிட்ஸ்னு சொல்கிற ஆயிலை மிக்ஸ் பண்ணுறாங்க. 1 லிட்டருக்கு 350 to 450 மில்லி வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கறதால மறைமுகமாக நமக்கு தொந்து ஏற்படுவதிலிருந்து, இதயத்தில் அடைப்பு ஏற்படுவதிலிருந்து, மூளையில் கட்டி ஏற்படுவதிலிருந்து, பக்கவாதம் வருவதிலிருந்து, வலது பக்கம் வந்து பக்கவாதம் வந்துச்சுன்னா இடது பக்கம் மூளை, இடது பக்கம் வந்துச்சுன்னா வலது பக்கம் மூளை, இவ்வளோ பாதிப்புகளை உருவாக்கி தொந்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. சரி, அப்போது இந்த கொலஸ்ட்ரால் நமக்கு மிக முக்கியமான அவசியமான ஒன்று. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொலஸ்ட்ரால் இல்லாமல் சாப்பிட்டு இன்னமும் அதிகமாக வியாதியை உருவாக்கி கொள்கிறோம். சரி, செரிமானம் முதல்ல எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போது நான் சொன்னேன் வயிறு வீக்கம் அப்படிங்கிறது செரிமான கோளாறுன்னு சொன்னேன், ஜீரண கோளாறுன்னு சொன்னேன். அப்போது கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல மிக முக்கியமான உறுப்பு, ஒட்டுமொத்தமாக அனைத்து உறுப்புகளுக்குமான அதிபர் ராஜா அவர் தான், ஆகாய சக்திக்கானவர். அவர் நல்லபடியாக இயங்க வேண்டுமென்றால் இந்த கொழுப்பு என்பது வேண்டும். இந்த கல்லீரல் நல்லபடியாக இயங்க வேண்டுமென்றால் கொழுப்பு இருந்தால் மட்டும்தான் இயங்கும். அப்போது இந்த கொழுப்பு என்ன பண்ணுதுன்னா எக்ஸஸாக நல்ல கொழுப்பாக இருக்கும்போது அது பித்த நீராக மாறுகிறது. பித்த நீருங்கிறது ஒன்றுமே இல்லை, கொழுப்போட எசன்ஸு தான். சரி, இந்த கொழுப்பு எசன்ஸ் வந்து பித்த நீராக மாறி அது என்ன பண்ணுதுன்னா அதுதான் டியோடரண்டில் போயிட்டு நம்முடைய சத்துக்களை உரியறதுக்காகவும் செரிமானத்தை உண்டு பண்ணுறதுக்கு எது உபயோகப்படுதுன்னா கொழுப்பு. கொழுப்பு இருந்தால் தான் சத்துக்கள் உரியப்படும், சிறுகுடல்லையும் சரி. நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போது கொழுப்பு இல்லாமல் எப்படி உங்களுக்கு வந்து செரிமானம் நடக்கும்? கொழுப்பு இல்லைன்னா செரிமானம் ஆகாது, மலச்சிக்கல் இருந்து எல்லா வியாதிகளுக்கும் அடிப்படை கொழுப்பு தானே. ஐயா, அப்போ கொழுப்பு வந்து இல்லாததுனால தான் செரிக்கலை அப்படின்றீங்க, கொழுப்பை எடுக்கணும்ன்றீங்க. நிறைய பேர் இந்த டயட் ஷீட்டுன்னு கொடுக்கறதுலே வந்து ஃபேட் இருக்கக்கூடாது, கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. மட்டன் இந்த மாதிரியான கொழுப்பு சார்ந்த உணவகைகள் எல்லாம் தவிர்த்தணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, ஃபேட் பேர்ன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஐயா. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் தான் நம்பி நிறைய நபர்கள் செயல்பட்டு இருக்காங்க. ஃபேட் பேர்ன்னா புரியல எனக்கு, ஃபேட் பேர்ன் எரிக்கிறது, அது
கொழுப்பை வந்து எரிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, எங்க எரிக்கிறது இல்லை. அதாவது என்னன்னா, இங்கிலீஷில் நாலு வார்த்தை பேசும்போது ஈஸியாக மக்கள் நம்பிடுறாங்க. நீங்கள் வெள்ளக்காரன் நம்மளை அடிமைப்படுத்துறது அதான் அடிப்படை. தமிழில் பேசுனா முட்டாள். இதை தான் இன்றைக்கு மக்கள் இடத்துல வந்து அது அப்படி வந்துருச்சு. என்ன பண்ணுறது? இப்போது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். கொழுப்பு அப்படிங்கிறது எல்டிஎல் ஹெச்டிஎல் ரெண்டு இருக்குது. ஆமாம் இல்லையா? இருக்குங்க. ஆமாம். எல்டிஎல் அப்படின்னா வந்து கெட்ட கொழுப்பு, ஹெச்டிஎல் அப்படின்னா நல்ல கொழுப்பு. அதாவது வந்து ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன், லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன். பாருங்கள், கொழுப்புங்கிறது புரோட்டீன். நான் பாருங்கள் பேரில் இருக்கு, பாருங்கள், யோசிக்கணும் நீங்கள். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட் இருக்கா? அந்த கார்போஹைட்ரேட் நல்லதாக இருக்கும் பட்சத்தில், வார்த்தை கவனிக்கணும், நல்லதாக இருக்கும் பட்சத்தில் அது நல்ல சர்க்கரையாக மாற்றப்படுகிறது. அப்போது சர்க்கரை வியாதி இல்லை. அது கெட்ட சர்க்கரையாக மாற்றப்படும் பட்சத்தில் அது சர்க்கரை வியாதி. சரி, இந்த சர்க்கரை நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் அதிலிருந்து எடுத்து புரோட்டீனாக மாற்றப்படுகிறது. அதான் உடம்புல புரோட்டீன். அதில் நல்ல புரோட்டீன் எடுக்கப்பட்டு கொழுப்பாக மாற்றப்படுகிறது. கொழுப்புங்கிறது எசன்ஸ், கம்ப்ளீட் எசன்ஸ். எத்தனாவது ஸ்டேஜ் வருது பாருங்கள். இதுதான் இயற்கை. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ கொழுப்பு தேவையில்லையா நமக்கு? அப்போ என்ன நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு? இந்த இடத்துல தான் கவனிக்கணும் நீங்கள். அப்போது உடம்புல நமக்கு தேங்குவது நல்ல கொழுப்பாக இருந்தால் நாம் முழு ஆரோக்கியமாக 140 வருடம் வரைக்கும் வாழ முடியும். கொழுப்பு இருந்துச்சுன்னா சுறுசுறுப்பு இருக்கும். கொழுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எதை வேணால் சால்வ் பண்ணலாம். கணிதமாகட்டும், இல்லை நீங்கள் எதை ஒரு பிரச்சனைகள் பஸ்ஸில் எதுவாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய அந்த அறிவு திறன் வந்து கொழுப்பு இருந்தால் மட்டும்தான் முடியும். நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். நாம் அப்போது குழந்தை பிறந்ததுலேருந்து இறைவன் என்ன பண்ணுறாரு? தாய்ப்பால் முதற்கொண்டு கொழுப்பாக மாற்றி கொடுக்குறாரு. அப்போ கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு இந்த இடத்துல கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக செரிமானம் ஆகிறதோ அதெல்லாம் நல்ல கொழுப்பு. எது எல்லாம் செரிமானம் ஆகவில்லையோ அது கெட்ட கொழுப்பு. இப்போ செரிமானத்தில் வச்சு தான் நம்ம, ஆமாம், செரிமானம் ஆகிறது நல்ல கொழுப்பு, செரிமானம் ஆகாதது கெட்ட கொழுப்பு. அப்போ செரிமானம் ஆகக்கூடியது என்னென்னா, தாவரத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே கொழுப்பு தான். கொழுப்பு இல்லாத உணவு எதுவுமே இல்லை. கார்போ சர்க்கரை இல்லாத இருக்க, புரோட்டீன் இல்லாமல் இருக்க, எல்லாமே இருக்கும். விகிதாச்சாரம் மாறும். இப்போ கடலை எடுத்துக்கிட்டீங்க, அதை அரைச்சா கடலெண்ணெய். எள் இருக்கீங்க, அரைச்சா நல்லெண்ணெய். அதை சொல்ல புரிய நினைக்கிறேன். நீங்கள் ஜீரகம் எடுத்தால் ஜீரகத்தில் ஆயில் இருக்குது, கடுகுல ஆயில் இருக்குது, கருஞ்சீரகத்தில் ஆயில் இருக்குது. உண்டா இல்லைங்களா? எதில் உங்களுக்கு வந்து எண்ணெய் இல்லாமல் இருக்குது? எந்த பொருள் எண்ணெய் இல்லாமல் இருக்குது? அப்போ இந்த எண்ணெய்ங்கிறது எல்லா தாவரங்கள்லேயும் இருக்குது. தாவரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும், வேப்பங்கொட்டையில் கூட எண்ணெய் இருக்குது. உண்டா இல்லையா? சரி, அப்போது இந்த எண்ணெய் என்பது நல்ல கொழுப்பு. ஒன்றும் இல்லை, டெய்லி நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் காலையிலையும் மதியம் சாயங்காலம் நல்லெண்ணெய் சாப்பிட்டீங்கன்னா திரும்பவும் சொல்லிட்டு ஒரிஜினல். ஏன்னா கடையில் வாங்குற நல்லெண்ணெய் எல்லாமே 350 மில்லி 400 மில்லி வந்து மினரல் விற்கிறாங்க, சேர்த்துறாங்க அதில். அப்போ நம்மளே அரைக்கணும் நல்லெண்ணெய். நம்ம அரைக்கணும் நம்ம வீட்டில், வீட்டில் நம்மளே அரைக்கலாம். அது முதல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் நான். ஒன்றும் இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ எள் வாங்கிக்கணும், 2.5 கிலோ ஒரிஜினல் கருப்பட்டி பனவெல்லாம் கருப்பட்டி, அதை போட்டு அரைச்சிங்கன்னா எண்ணெய் வந்துடும். சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு காய், வெயிலில் காய வச்சு ப்ராசஸ் இருக்குது. அது கூட ஒரு மெஷின் வந்து இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன், எல்லாம் கொடுக்கலான்ட்ருக்கேன். அது வீட்டிலேயே நம்ம அரைச்சிக்கிற மாதிரி அது ஃபோன் பண்ணாங்கன்னா நம்ம அனுப்பிச்சி வைக்கலாம். ஒன்றும் இல்லை, 2 ஸ்பூனு நல்லெண்ணெயை நம்ம குடித்தோம்னா, இன்றைக்கி மூட்டு வலி முதுகு வலி சொல்கிறாங்களே, மூட்டு செத்து போய் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அடிப்படை இதுதானே. நீங்கள் நிறைய நேயர்களுக்கு கூட சொல்லியிருக்கீங்க இந்த நிகழ்ச்சியிலே. நீங்களுக்கு எதுவும் கேட்டிருப்பீங்க, என்ன சார் நல்லெண்ணெய் சாப்பிட சொல்கிறீங்களே? ஒன்றும் இல்லை, நல்லெண்ணெய் சாப்பிட்ணும் இல்லையா? சாப்பாட்டில், சாப்பாட்டில் நல்ல எண்ணெயை விட்டு சாப்பிடணும், பச்சையாக. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம்னா, எண்ணெயை வந்து கொதிக்க விடுறோம். கொதிக்க விடும்போது அந்த கொதிநிலை மாறும் பொழுது அது எண்ணெய் கெட்டுப்போன எண்ணெய் மாறுது. ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு கொதிநிலை இருக்குது. அப்போ அந்த கொதிநிலைக்கு மேலே போகும் பொழுது தான் அங்கே பாதிப்பு உருவாகுது.
ஐயா, எண்ணெய் பயன்படுத்தக்கூடிய முறைகள் ஒவ்வொரு முறையும் நிகழ்ச்சியில தேங்காயினுடைய சிறப்பையும் சொல்லியிருக்கீங்க, இந்த எண்ணெய் பற்றியும் சொல்லியிருக்கீங்க. அதாவது தேங்காய் சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல எவ்வளவு கெட்ட கொழுப்புகள் இருந்தாலும் வெளியேற்றிடும். நம்ம உடம்புல வந்து அசிட்டிக் தன்மை இருக்கும், அந்த அசிட்டிக் தன்மையை முழுமையாக மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து தேங்காய்க்கு இருக்குது. இன்றைக்கு பாரம்பரிய உணவுகள்னு சொல்லிட்டு எந்த நாட்டுக்கு நீங்கள் போனாலுமே அங்கே தேங்காய் தான் முதன்மையாக இருக்கும். இன்றைக்கி கேரளாவில் போனீங்கன்னா தேங்காய் தான். ஆனால் அந்த தேங்காயை நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால், பச்சையாக சாப்பிட்டா நல்ல கொலஸ்ட்ரால். இன்றைக்கும் திருநெல்வேலி அந்த நாகர்கோவில் பக்கம்லாம் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா எல்லா காயையும் போட்டு வேக வச்சுட்டு பச்சையாக கடைசியாக வந்து தேங்காய் ஊற்றுவாங்க, அதுக்கு பேர் சொதின்னு பேர், சொதி குழம்புன்னு சொல்லுவாங்க. அருமையான ஒரு குழம்பு, அற்புதமான ஒரு குழம்பு. நம்ம தாய்மார்களுக்கு நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, தேங்காயை போட்டு கொதிக்க வச்சிடாதீங்க, கடைசியாக இறக்கும் பொழுது லேசாக கொஞ்சம், அதாவது கொஞ்சம் நல்லா குதிச்சுட்டு இருக்கும் இறக்கிட்டு ஊற்றுனாங்கன்னா அது நல்ல கொலஸ்ட்ராலாக மாறும். உடம்புல எல்லா வியாதிகளுக்கும் குறிப்பாக மூட்டுவழியிலிருந்து முதுகு வழியிலிருந்து சரி பண்ணுறதற்கு இந்த வெறும் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுலேயே முறைகளை மாற்றிக்கலாம். சரிங்க ஐயா, இப்போது எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய கேள்வி, தொப்பையை இத்தனை நாளில் நான் குறைச்சிடுறேன், இவ்வளோ நாள் இதை எடுத்தீங்கன்னா இந்த தொப்பை உங்களுக்கு 5 கிலோ வரைக்கும் குறையும், இவ்வளோ குறையும் அப்படின்ட்டு உடனடி இன்ஸ்டன்ட் ரெமெடின்றதை சொல்கிறாங்க ஐயா. பட் நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை பின்பற்றுவதன் மூலமாக கண்கூடா தொப்பை குறையிறத நம்மளால் பார்க்க முடியுமா ஐயா? நான் பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் உண்மையை பேசுகிறதுனால பேர் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. கோட்டக் பேங்குடைய ரீஜனல் மேனேஜர் சஞ்சய்னு ஒருத்தருக்காரு, அவர் என்னத்தில் சவால் பண்ணுறார் வந்து, மிகப்பெரிய நிறுவனங்கள், அது பேர் சொல்ல வரும்ல, அந்த நிறுவனங்கள்லாம் போய் 500,000 ரூபாய் செலவழிச்சிருக்காரு. ஒரே 1 கிலோ இல்லை, 100 கிராம் கூட எனக்கு குறைஞ்சதில்லை, உங்களால் முடியும் மாஸ்டர் அப்படின்னார். நான் சிரிச்சுக்கிட்டேன், நான் அந்த மாதிரிலாம் கேட்டால் எனக்கு வந்து எனக்கு நான் சிரிச்சுப்பேன், ஒன்று என்ன சொல்கிறதுன்ட்டு. அவங்க ஒய்ஃபுக்கு சில பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 12 கிலோ வந்து அவங்க ஒய்ஃபுக்கு குறைச்சோம். 12 கிலோ அது எவ்வளோ நாள் என்ன, 1.5 மாதத்தில். எனக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்க இன்றைக்கி, அவங்க எலும்பு ஒளி மூட்டு ஒளி முதுகு ஒளி தைராய்டு என்னென்னமோ பாதிப்புகள்லாம் இருந்துச்சு, எல்லாமே வந்து அவர் குறைஞ்சது. இவர் ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட 4 கிலோ, இப்போ 2-3 நாளாக பேசலை, 4-5 கிலோ வந்து இப்போ குறைஞ்சார். எனக்கு ஆடியோ போட்டிருந்தார், சார் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது, சேலஞ்ச் பண்ணார் என்கிட்ட. அவருக்கு சில பிரச்சனைகள், இன்னும் மோசமான பிரச்சனைகள், அதெல்லாம் சொல்ல முடியாது நம்ம லைவில், அவ்வளோலாம் இருந்தது. காய்ச்சலில் கூட படுத்துட்டார் இப்போது, அது எல்லாமே நமக்கு முழுமையாக சரியாகி மீண்டு வந்தார். நான் ஏன் பேரையோடு சொல்கிறேன்னா, உண்மை இருக்கிறதுனால தான், ஏன்னா அவரை வந்து அவ்வளோ ஏமால ஒரு பக்தி. உடல் குறைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் தயவுசெய்து பண்ணவே கூடாது. முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பிடக்கூடாது, அவங்க கூட ஜூஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் குடிக்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, போட்டு அடிக்கிறது உரைக்கிறது குத்துறது அதெல்லாம் பண்ணவே கூடாது. சாப்பாட்டை குறைக்காமல் நாம் உடம்பை குறைக்க முடியாது, சாரி சாப்பாட்டை வந்து குறைச்சி உடம்பு குறைக்க முடியாது. நல்லா சாப்பிடணும், திருப்தியாக சாப்பிடணும், உடம்பு குறையணும், பசிக்க சாப்பிட்லாங்க ஐயா. அதை தான் சொல்ல வர அடுத்தது. அடுத்ததாக இன்றைக்கு எல்லோருடைய கேள்வி என்னென்னா, உடம்பு குறைக்கணும் அப்படின்னா ஒன்று மட்டன் சிக்கன் நாட்டுக்கோழி, பட் நான் என்ன சொல்கிறேன்னா அது சாப்பிடணும். உங்களுக்கு மட்டன் சிக்கன் சாப்பிடணும்னு தோணுதா சாப்பிடுங்க, விருப்பம் இல்லையே விட்டுருங்க. அப்போ நான் சைவம், நான் சாப்பிட்றதில்ல, உங்களுக்கு அசைவம் பிடிக்குதா சாப்பிடுங்க, தப்பு இல்லை. மட்டன், நாட்டுக்கோழி, மீன், கருவாடு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி, நெய், குறிப்பாக நெய் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணணும் வீட்டில். வாழை இலை போட்டு சாப்பாடு, பச்சரிசி சாதம் போட்டு நெய்யை விட்டு சாப்பிட்டிங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மோஷன் அவ்வளோ ஃப்ரீயாக போயிடும், கேஸ்ட்ரிக் தங்காது. கொழுப்பு கட்டி இருக்குல்ல, கொழுப்பு கட்டிக்கு நான் சொல்கிற வைத்தியமே வந்து நெய் தடவணும். ஆமாம் சொல்லியிருக்கேங்க ஐயா. இதெல்லாம் அவசியமான ஒன்று. அப்போது இன்றைக்கு நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கொழுப்பு வேண்டாம் கொழுப்பு வேண்டாம் கொழுப்பு வேண்டான்னு சொல்லி கொழுப்பை தவிர்த்த காரணத்தினால தான் இன்றைக்கு இவ்வளோ வியாதிகளுக்கு ஆட்பட்டுருக்குறோம். குறிப்பாக முட்டை, முட்டை அப்படிங்கிறது மிக மிக மோசமான ஒரு உணவு. வெள்ளை கலர் கருப்பு கலர் இருக்குல்ல, அந்த வெள்ளை கலருங்கிறது ஒன்றுமே இல்லை, சோடியம். நம்ம உடம்புல இதய பாதிப்பு ஏற்படுவதற்கு அடிப்படை இந்த சோடியம் தான். உப்பு இருக்கு இல்லையா, அது அது வந்து நல்ல உப்பு உடம்புக்கு வேணும், இது கெட்ட உப்பு. அப்போது இதயத்தை தாறுமாறாக துடிக்க வைப்பதும் ரத்தத்தை நீர்த்து போக செய்யக்கூடியது தான் முட்டை. அதனால தான் நான் கேட்கும்போதெல்லாம் முட்டை வேண்டாம் சொல்லுவேன், ரத்தத்தை நீர்த்து போகக்கூடிய செயல்பாட்டை செய்யக்கூடியது முட்டை. நம்ம
அசிட்டிக் தன்மை உடம்பு நாலுக்கு கீழே வந்துச்சுன்னா மரணம். அந்த அசிட்டிக் தன்மையை நாலுக்கு கீழே கொண்டு வருவதற்கு எல்லா விதமான உதவிகளும் செய்யும் இந்த வெள்ளக்கரு. வெள்ளக்கரு சாப்பிட்டோம்னா அனிமிக் ஆயிடுவோம். ஏ, நிறைய பேர் மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாது, வெள்ளக்கரு தான் உடம்புக்கு ஆரோக்கியம்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஐயா. ஓகே, அது ஓகே, அது நம்ம பேச வேண்டாம். இரும்பு நம்ம உடம்புல இருக்கு இல்லையா, இரும்பு சத்தை முழுமையாக குறைக்கிறதுல இந்த வெள்ளக்கரு தான். இன்றைக்கி ஆக்சிஜன் பற்றாக்குறையாக ஏற்பட்டுச்சு இல்லையா, அதுக்கெல்லாம் அடிப்படை இந்த முட்டை. முட்டையை நீங்கள் வந்து சாப்பிடும்போது தெரியுமா, தெரியாது, சாப்பிட்றாங்க மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டுருவாங்க. உடனே ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஏங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, முட்டையாவது நாள் வாங்கிட்டு வாங்க பார்ப்போம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கான உணவாக முட்டை மாறிவிட்டது. ஆனால் குழந்தைக்கு சளி பிடிக்கிறது காரணமே நம்ம தான். முட்டையை கொடுத்து கொடுத்து செரிமானம் சரி ஆகாமல் சளி பிடிக்க வைக்கிறது நம்ம தான். அப்போது இரத்த நாளங்கள் முழுமையாக விரிசலிடுவதற்கும் இன்றைக்கு உடலில் வந்து இரத்தம் உற்பத்தி ஆகாமல் இருப்பதற்கும் நீத்து போவதற்கும் இரும்பு சத்து குறைவதற்கும் அடிப்படையாக இருப்பது வெள்ளைக்கரு. அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த முட்டை கொடுக்கும்போது இன்றைக்கு நிறைய மரணங்கள் கர்ப்ப சமயத்தில் நடக்கிறதுக்கு அடிப்படையாக இந்த முட்டை இருக்குது. ஏன்னா பிறக்கிற குழந்தை சாதாரணமாக இருக்கிறத 3 மடங்கு இரும்பு சத்தை தாயிடத்துலேருந்து எடுத்துக்குவோம், எடுத்துட்டு தான் வெளியே வரும். அப்போ இந்த தாய் எப்படி இருக்கணும், ஆனால் இல்லையே, இரத்த சோகையாக இருந்திருந்து இன்றைக்கி மரணங்கள் நிகழ்கிறதுக்கு அடிப்படையாக இது இருக்குது. அதே போல் மஞ்சள் கரு, நான் சொன்னேன் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது நல்லதாக இருக்க வேண்டும். ஃபேட்டு வேறு, கொலஸ்ட்ரால் வேறு. அப்போது கொலஸ்ட்ரால்ங்கிறது நல்ல கொலஸ்ட்ரால்னால் உருகக்கூடியதாக இருக்கணும், புரியுதுங்களா? அப்போது ஃபேட்டு கொலஸ்ட்ரால் இது இதுவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போது இந்த மஞ்சள் கரு என்பது கெட்ட கொலஸ்ட்ராலாக மாறுகிறது. அதனால தான் இந்த உப்பு போய் படிஞ்சு இன்றைக்கு இதய பாதிப்பு ஏற்படுவங்க, ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா வந்து வராமல் சில பேர் பக்கவாதம் வந்துடும், வலது பக்கம் இடது பக்கம் பக்கவாதம் வந்துடும். பார்க்கின்சன் வியாதி இருக்குல்ல, கை நடுங்குது, அதுக்கெல்லாம் அடிப்படை இது தான். நான் என்றைக்கு வந்து நான் இந்த துறைக்கு வந்தனோ நான் சொல்கிறது எல்லாமே என்னென்னா, தயவு செய்து முட்டையை நிப்பாட்டுங்க, முட்டையை நிப்பாட்டு, முட்டையை நிப்பாட்டுங்கன்னு தான் நான் கத்திக்கிட்டே இருக்கேன். ஆரம்ப காலங்களில் வந்து எனக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் லைவ் பண்ணியிருக்கீங்க கூட ஒரு தொலைக்காட்சியில், அப்போ கூட சொல்லியிருக்கேன், அன்னையிலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன், முட்டை தொடவே கூடாது. முட்டை தயவு செய்து நம்ம நேயர்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா, தொடர்ச்சியாக நிகழ்ச்சி பார்க்குறீங்க, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவர், அப்பா அம்மா எல்லாருக்குமே ஒரு நல்ல கால்சியம் கிடைக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. கால்சியமாக முட்டை, புரோட்டீனாக முட்டை உண்டா இல்லையா, சத்து வேணுமா முட்டை, அதை முதல்ல நிப்பாட்டுங்க, சளி முதல்ல வெளியே போயிடும். இன்றைக்கி சளி அடைச்சிட்ருக்குல்ல, அதுக்கு அடிப்படையே முட்டை தான். முட்டை செரிமானமே ஆகாது. முட்டை சாப்பிட்டு பாருங்கள், ஒரு மாதிரி அப்படியே ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும், ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் வந்துகிட்டே இருக்கும். அப்போ தொந்தி காரணம் இது தான். அப்போ கேஸ்ட்ரிக் தம்ப வரும்போது தூக்கமே வராது, முட்டை சாப்பிட்டிங்கன்னா தூக்கமே வராது. இதை முதல்ல நிப்பாட்டுங்க. நாட்டுக்கோழி மட்டன் என்ன வேணால் சாப்பிட்லாம், அதையெல்லாம் எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத நான் யூடியூப்பில் பேசியிருக்கேன். ஏன்னா அடுத்து வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம நிகழ்ச்சி நேயர்களுக்கு கொடுக்கலான்னு பார்க்குறேன், இதை பேசிட்டு அந்த மாதிரி டைம் இல்லை. இதை எப்படி வந்து நல்ல கொலஸ்ட்ராலை மாற்றுறது, என்னென்ன பண்ணணுங்கிறது ஒரு சில பயிற்சிகள்லாம் வச்சுருக்கோம், நாம உணவு முறைகள் வச்சுருக்கோம். அது நான் இலவசமாகவே நான் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான், அது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் சரி, இல்லை நமது டாக்டர் நவீன் பாலாஜி டிவின்னு சொல்லிட்டு யூடியூப் இருக்குது, திருவள்ளுவர் தொலைக்காட்சின்னு நம்ம திருவள்ளுவர் டிவி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தாங்கன்னா எப்படி வந்தாங்க எப்படி குணமாக இருக்காங்க அப்படிங்கிறது 3 தொலைக்காட்சி இது யூடியூப் சேனல் இருக்குது, அதை பார்த்தாங்கன்னா முழுமையாக இதில் உண்மைகள் புரிய ஆரம்பிக்கும். தொப்பை குறைப்பை குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில் தலைப்பாக எடுத்து பேசியிருந்தோம். அதற்கான ஆழமான விளக்கங்களை கொடுத்து அதற்கான தீர்வுகளையும் நமக்கு ஐயா வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி நம்மளுடைய நவீன் பாலாஜி ஐயாவினுடைய யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த தொப்பை குறைப்பதற்கான பல்வேறு வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து பின்பற்றி பார்க்கலாம், நேரடியாக மருத்துவமனைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நேர்களே இது உங்களுக்கான நேரம் அப்படின்னு ஐயா தெரிவிச்சிருக்காங்க. ஐயா நேர்கள் காத்துட்டு இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. கொழுப்பு வந்து ஒரு மாசம் காட்டுது, ஒரு மாசம் காட்ட மாட்டேங்குது, அவங்க அதுக்கு பயந்துட்டே சாப்பிடவே மாட்டாங்க சார். நைட் டியூட்டி பாக்குறாரம்மா? இல்ல சார், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றாங்க. நைட் எத்தனை மணி படுப்பாருமா? நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது.
கொழுப்பு சேருவதற்கு மிக அடிப்படை காரணமாக இருப்பது தூக்கம்மா. ஆமாம், நீங்கள் கட் பண்ணிட்டு நிகழ்ச்சி பாருங்கள். அடிப்படையாக இருப்பது தூக்கம்தான். காரணங்கள் வந்து நிறைய இருக்குது, அதில் மிக முதன்மையான காரணம் தூக்கம். அப்போது இந்த தூக்கத்தை முறைப்படுத்த வேண்டுமென்றால் நம்ம உடம்புல கொழுப்பு மட்டுமல்ல எல்லா உறுப்புகளும், குறிப்பாக நம்முடைய உப்புச்சத்து சரியான அளவு இருக்கணும், சளி இல்லாமல் இருக்கணும், செரிமானம் ஆகிருக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் தான் தூக்கம் நல்லபடியாக வரும். எல்லாவற்றிற்கும் மேலாக மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கணும். அவர் பில்டர்ஸாக இருக்கிறதுனால கடன் தொல்லைகள், அங்கே பிஸ்னஸ் பார்க்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அந்த யோசனைகள் இருக்கும்போது அதுவும் தூக்கம் வராது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் சிகிச்சை கொடுக்கணும். ஸோ அதனால் இது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கொழுப்பு அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அது வந்து பக்கவாதமாக மாறிடுது. ஹார்ட்டில் அடைப்பு ஏற்பட்டு நாளைக்கு மோசமான நிகழ்வுகள்லாம் உருவாகிறதுனால, ஒரு முறை என்னை வந்து திருச்சியில் வந்து பாருங்கம்மா. திருச்சியில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது, மேன்காடு கேட்டில் இருக்குது, அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. அங்கே டாக்டர்ஸ் பவித்ரா இருக்காங்க, டாக்டர் சுஜாதா, ரெண்டு டாக்டர்ஸ் இருக்காங்க. போய் பாருங்கள், தகுந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நான் வரணும், என்னை பார்க்கணுன்னா நான் என்னைக்கு வரேன்னு கேளுங்க, உங்களுக்கு கூட டேட் கொடுப்பாங்க, அன்னைக்கு வந்து நேரில் பாருங்கள், அதை சரி பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டாம். சரிங்க, அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்கள். லைன்ல தான் இருக்கீங்க, கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, நல்ல ஃபோன் கிட்ட வச்சு பேசுங்க, உங்களுடைய பெயர். சரிங்க, இப்போ நம்ம வந்து இந்த தொப்பை குறைப்பை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அடுத்து ஒரு நேயர் வந்திருக்காங்க ஐயா, பேசிடலாங்க ஐயா, மன்னிக்கணும். வணக்கம், ஹலோ, நேரம் மிக குறைவா இருக்கு. ஹலோ, உங்களுடைய பெயர் சொல்லுங்க, கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சி. வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லலாம். நேர்களே, நீங்க தொலைக்காட்சியை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட தான் பேசுறோம் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாம இருக்கும். அதனால தொலைக்காட்சியினுடைய சத்தத்தை நல்லா குறைச்சிட்டு தொலைபேசியில கவனம் செலுத்தி பேசுங்க. அம்மா வணக்கம். ஹலோ, ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஆதிலட்சுமி மேடம், பெங்களூர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் மேடம். ஆதிலட்சுமிமா, உங்க கேள்விகளை கேளுங்க ஐயா கிட்ட பேச. அம்மா வணக்கம். வணக்கம் 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 சார். சார், நான் ஒசூர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் சார். சரிம்மா. பிபி சுகர் எடுத்துட்டு இருக்கேன் சார். ஓகே. நான் உங்களை போன மாசம் வந்து பார்த்தேன் சார், 14th. ஓகே. கொஞ்சம் ஆஃப்டர் ஃபுட் வந்து 165 இருந்துச்சு சார் சுகர். ஓகே. பிஃபோர் ஃபுட் 128 இருந்துச்சு சார். ஓகே. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னே நான் டெஸ்ட் பண்ண பார்த்தேன் சார், 230 இருந்துச்சு சார் ஆஃப்டர் ஃபுட். ஓகே. அப்படிங்க சார், கேட்கலான்னு கொஞ்சம் டயர்டா இருக்கு சார், ரொம்ப டயர்டா இருக்கு. உடம்பு எவ்வளவு கம்மியா இருக்கீங்கம்மா? வெயிட் 9 kg கம்மியா இருக்கேன் சார். எவ்வளவு நாள்ல? 3 months சார். ஓகே. உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள், செரிமான கோளாறு, மலச்சிக்கல் இருக்கிறது, ஜீரண கோளாறுகள், அதெல்லாம் சரியாயிச்சா? மருத்துவர்கள் ஜெயந்தி சொல்லிருப்பாங்க, நம்ம உடம்புல நீங்கள் நினைக்கிறது போல் சர்க்கரை அப்படிங்கிறது இவ்வளவு தான் இருக்கணும் அப்படின்னு நிர்ணயம் யாராலையும் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கும் பொழுது சர்க்கரையுடைய அளவு, பிபி அளவு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் தேவைப்படும் பொழுது இயற்கையாக உடம்பு என்ன பண்ணுதுன்னா சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும். இப்போ ஒருத்தர் படிக்கட்டு ஏறி மேலே வராரு, மேலே ஏறி வந்த உடனே பிபி அதிகமாக இருக்கும். உடனே பிபி இருக்குன்னு நம்ம மருந்து கொடுத்தோம்னா அது சரியாக இருக்குமாங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ என்னென்னா பாருங்கள், சர்க்கரையுடைய அளவு நம்ம பார்க்கவே கூடாது, இவ்வளோதான் இருக்கணும் அப்படிங்கிற லிமிட்டில் நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்கள் உடம்பு பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து 9-10 kg குறைஞ்சிருக்கீங்க. செரிமானம் சரியாயிடுச்சு, மலச்சிக்கல், தூக்கம், எல்லா சிம்டம்ஸும் சரியாயிடுச்சு. இதெல்லாம் சரியாகி அந்த நல்ல சர்க்கரையாக மாறுவதற்கு குறைஞ்சபட்சம் 4 மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உடம்புல 2 நாளைக்கு ஒரு முறை நம்மளோட குடல் செல்கள் அழிந்து புதுசாக மாறுது, 14 நாட்களுக்கு ஒரு முறை WBC அழிந்து புதுசாக மாறுது, 120 நாளைக்கு ஒரு முறை RBC என்று சொல்லப்படுற ரத்த சிகப்பு அணுக்கள் அழிந்து புதுசாக மாறுது. இது நடந்துட்டுருக்கு. அப்போது 120 நாள் நீங்கள் இதை முழுமையாக ஃபாலோ பண்ணி அதற்கு பிறகு படிப்படியாக உங்களுக்கு நல்ல சர்க்கரை உருவாகும் பொழுது அது குறைய ஆரம்பிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உடம்புல எந்த சிம்டமும் கிடையாது, நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணுமே தவிர ரிப்போர்ட் சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, இதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
நான் இப்போது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில், வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை காலையில் நான் ஒசூரில் இருக்கேன், வந்து நீ பாருங்கள். நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணலாம், வேறு என்ன மாதிரி தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை நல்லா வந்து ட்ரீட்மெண்டில் சரியாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நாம் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். சரியா? நன்றிமா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. உடலில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கூடிய விரைவில் பூரண குணமடைய இல்லை இல்லை, அதாவது குணம் அப்படிங்கிறது வேறு, நம்மளுடைய சுகம்ங்கிறது வேறு. இது வந்து நான் பலமுறை பேசியிருக்கேன், நலம்ங்கிறது வேறு. இதை பார்த்தீங்கன்னா அவங்க பூரணமாக பரிபூரணமாக அவங்க குணமாயிட்டிருக்காங்க. உடல் எடை அவ்வளோ, ஆனால் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல குணமாவாங்க, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அது இருக்குது, இங்கே வலிக்குங்க ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மனசு வந்து அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மனதை சீர் செய்யாமல் உடம்பை சீர் செய்ய முடியாது. அப்போ இந்த 3 மாதங்களில் இவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு. நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் மருத்துவரை போய் சந்திக்கணும். சந்தித்து நீங்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணும் பொழுது உடம்பு, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சர்க்கரை அளவாக ஒன்றும் பார்க்கக்கூடாது, உங்களுடைய கால்சியம் அளவாக, தயிர் அளவு, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. முதல்ல உடம்பில் நான் சொல்கிறது என்ன, சர்க்கரை அளவு நார்மலாக இருக்குது, அப்புறம் ஏன் கிட்னி பாதிப்பு வந்துச்சு, அப்புறம் ஏன் ஹார்ட் பாதிப்பு வந்துச்சு, அப்புறம் ஏன் பக்கவாதம் வந்துச்சு, சர்க்கரை தான் நார்மலாக இருக்குல்ல, பிபி நார்மலாக இருக்குல்ல, அப்புறம் ஏன் பக்கவாதம் வந்துச்சு. இது ரிப்போர்ட்டில் பார்க்குறது முக்கியமே இல்லை, ரிப்போர்ட்டில் நார்மலாக இருக்குன்னா உடம்பு கெட்டு போச்சு. அப்போ என்னென்னா இந்த ரிப்போர்ட்டுங்கிறது வந்து இது அவசியமற்றது, இதெல்லாம் பேசினா நம்ம வந்து வேறு மாதிரி போகும் இது, ஆனால் வேண்டாம். அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக இறைவனது ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கிற காரணத்தினால தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. ஐயா உங்கள் பெயர் சொல்லுங்க. என் பேர் மோகன். என் பேர். எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? சென்னையில இருந்து பேசுறேம்மா. ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கங்க. நான் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர். சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு ப்ரீ மோஷன் எனக்கு சரியா போக மாட்டேது, வயசு 66 ஆகுது. ஓகே. ஐயா வேற என்னங்க ஐயா பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? சுகர் இருக்கு, ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கேன். ஓகேங்க ஐயா. ஓகேங்க ஐயா. ஆமா, அந்த இடத்துல போற இடத்துல கொஞ்சம் இறுகி போயிடுது, ஆனா சுகர் ஃப்ரீயா போக மாட்டேங்க, அதுதாங்க பிரச்சனை. ஐயா எந்த ஊருங்க ஐயா? குறிப்பாக உங்களை போன்ற காவல்துறை அன்பர்களுக்கு நான் இந்த பைசாமே வாங்குறது இல்லை. ஏன்னா மிலிட்டரியில ஒர்க் பண்றவங்க, காவல்துறையில ஒர்க் பண்றவங்க, அதே மாதிரி வந்து குழந்தை இல்லாதவங்க, குழந்தை 14 வயசுக்கு இருக்க குழந்தைகள், இந்த மாதிரி இருக்கிறவங்க யாருக்குமே நான் பைசா வாங்குறதில்ல. நம்ம நாட்டுக்காக வந்து உண்மையை சொல்லணுன்னா, யாரோ ஒரு சிலர் செய்தவருக்காக நிறைய இந்த கிண்டல் கேள்விலாம் போலீஸை பற்றி பண்ணுறாங்க, அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நம்ம நல்லபடியாக தூங்கணுங்கிறதுக்காக அவங்க தூங்காமல் இருக்காங்க. தூங்காமல் இருக்கிறது தான் தொப்பைக்கு காரணம், நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அப்போ நிறைய போலீஸ்காரங்க தொப்பை இருக்குது அப்படின்னா, அவங்க நைட் தூக்கம் இல்லை, விடிய 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 தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தான் அது ஹார்ட் பிரச்சனை வந்துடுது, டயபெட்டிக் வந்து எல்லா பாதிப்புக்கும் அடிப்படை அது தான். அதனால் ஒரு முறை வாங்க ஐயா, வந்து பாருங்கள். நிறைய நம்மளுடைய காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்கலாம் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க ஐயா, அதான் பேர் வேண்டாம், நீங்கள் வாங்க, முழுமையாக சரியாயிடலாம், பயப்பட வேண்டாங்க ஐயா. நன்றிங்க ஐயா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. கே பாலசுந்தரம். எங்கிருந்து பேசுறீங்க சார்? சமயபுரம். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, ஐயா கிட்ட பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. பாலசுந்தரம். ஐயா டிவி பார்க்காதீங்க ஐயா, போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க. பாலசுந்தரம், சமயபுரம் பக்கத்துல. சமயபுரம். உங்க கேள்விகளை கேளுங்க ஐயா, கேட்டுட்டு இருக்காங்க. ஐயா வணக்கம் ஐயா. சமயபுரம் வந்து பேசுறேன் சார். வணக்கம் ஐயா. நீங்க சமயபுரம் வந்து கே பாலசுந்தரம் ஐயா. தொலைக்காட்சி பார்க்காதீங்க ஐயா, தொலைக்காட்சி பார்க்காம பேசுங்க ஐயா. தொலைக்காட்சி பார்க்கல சார். வணக்கம். சொல்லுங்க. தொலைக்காட்சி சத்தம் அதிகமா இருந்ததுனா நீங்க பேசினதே தான் திரும்ப பேசிட்டு இருப்பீங்க, அந்த தவிர மீண்டும் ஒரு முறை நீங்க செய்யவே செய்யாதீங்க ஐயா. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க இவ்வளவு நாள் ஊர்களுக்கு எல்லாம் பயணம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, நிறைய நபர்களை சந்திச்சுட்டு வந்துருக்கீங்க, அவங்களுடைய அந்த ஃபீட்பேக் அப்படின்றது, வாழ்த்துக்கள் அப்படின்றது எப்படி இருக்குங்க? இல்ல, அதாவது நான் ஓடுறதுக்கு காரணமே அதுதான், மகிழ்வுத்து மகிழ், அதுதான் தாரக மந்திரம். என்னுடைய ஒவ்வொரு ஸ்லோகன்லேயுமே என்னோடய ஹாஸ்பிட்டலில் மருந்தில் எல்லாம் இருக்குன்னா மகிழ்வித்து மகிழ், அதை தான் இருக்கும். என்னென்னா, இந்த பிறவியில் ஏதோ கடவுள் இந்த ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு, இதை மறைச்சி வைக்கிறது அப்படிங்கிறது
திருட்டுக்கு சமம். நான் இவ்வளோ ஏன் ஓப்பனாக இவ்வளோ சொல்லி கொடுத்துட்ருக்கேன், இதை வச்சு காசு பண்ண முடியும் உண்டா இல்லையா? எனக்கு அது விருப்பமே கிடையாது. நான் ஓப்பனாக எனக்கு தெரிஞ்சதை கடவுள் எனக்கு கொடுத்ததை சொல்லி கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிட்டோம். முடியலன்னா ஹாஸ்பிட்டல் வரட்டோம், அவ்வளோதான். ஏன்னா நிறைய நபர்களுக்கு பல வியாதிகள் ஒன்று கூடி இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணியிருப்பா நிறைய இருக்கும். அப்போ அந்த முன்னேற்றம் ஏற்படாத போது அவங்க நேரில் வந்தால் தான் அதை சரியாக பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், கைவத்தியம் பண்ணிக்கங்க, முடியலன்னா மட்டும் வாங்க அப்படிங்கிறது தான். இதில் என்னென்னா, இன்றைக்கு எதை எடுத்தாலுமே போலியாக இருக்குது. இன்றைக்கு அரிசி பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் விளையுது, 10 மாதத்தில் விளைந்த அரிசி 3 மாதத்தில் விளையுது. நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அரிசி கிலோ 50 ரூபாய் கிடைக்குதா, அந்த பாரம்பரிய அரிசிக்கும் அதே 50 ரூபாய் கேட்குறாங்க. அது 10 மாதம் விளையுது, இது 3 போகம் எடுத்துருவாங்க 1 வருஷத்தில், அது 1 போகம் தான் எடுக்க முடியும். அப்போ அதுக்குண்டான பணத்தை மக்கள் வந்து கொஞ்சம் செலவழிக்க பழகணும். 50 ரூபா விற்கிதா, அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபா 120 ரூபா விற்க தான் செய்யும், வேறு வழி இல்லை. உடனே பாரம்பரிய அரிசியாக உடனே காஸ்ட்லி நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே நடக்கிறது எனக்கு தான் தெரியும். ஆனால் இன்றைக்கு அந்த அரிசியை வந்து நான் ப்ரிக்யூர் பண்ணி அதை மக்களுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய அது இறங்கி வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ நிறைய விவசாயிகள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சி திருச்சியில் எல்லாத்தையும் வர வச்சு அதெல்லாம் பேசி அதை நம்மளே விதை கொடுத்து பாரம்பரிய அரிசி எடுத்து ஒவ்வொரு நோய்களை தீர்ப்பதில் அரிசி மிக முக்கிய பங்காக இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கு 5000 வகையாக இருக்குது, அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என்னென்னா, இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எல்லா இடங்கள்லையும் நம்ம கடைகள் போட போகிறோம். குறிப்பாக டீ கடை நான் பலமுறை சொல்லியிருக்கேன், மூலிகை டீ, ஒவ்வொரு வியாதிக்குமான ஒரு டீ கொடுக்கும்போது அந்த வியாதிகளை நீக்கக்கூடிய வகையில் நம்ம எல்லா பகுதிகளும் டீ கூட போட போகிறோம். இந்த டீ கடைக்கு ஒரு 5 லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும், எப்படியும் மாதம் 1 லட்சம் ரூபா சம்பாதிச்சிடலாம் அவர்களுக்கு நல்ல முறையில். ஏன்னா மூலிகை டீ அவங்களுக்கு கொடுத்து நோய் குணமாகும்போது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு 5 லேக்ஸ் to 7 லேக்ஸ் அந்த ரேஞ்சு தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதே போல் கடைகள் பாரம்பரிய அரிசி வகைகள்லேருந்து பருப்புலேருந்து எல்லாமே ப்ரொக்யூர் பண்ணி ஒரிஜினல் வேறு எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு அதுவே வியாதி தீர்த்துரும். ஒன்றும் இல்லை, பனவெள்ளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரிஜினல் வெறும் பனவெள்ளத்தை சாப்பிட்டீங்கன்னா சளியெலாம் வெளியே வந்துடும். அந்த காலத்தில் மில்லு இருக்கு இல்லையா, பஞ்சு மில்லுலாம் வெள்ளம் கொடுப்பாங்க, அச்சு வெள்ளம் சாப்பிட சொல்லி வெளியேற்றுறதுக்காக பொட்டுக்கள்லையும் அதையும். ஸோ இதெல்லாமே நம்ம செய்ய போகிறோம். அதே மாதிரி உங்கள் பகுதிகளில் மருத்துவமனை ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்பினால் தொடர்பு கொண்டாங்கன்னா கண்டிப்பாக ஆரம்பித்து கொடுக்கலாம். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் நான். என்னென்னா, நாளைக்கு நான் எங்கே இருக்கேன்னா, காலையில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, காலையில் வேலூர், ஈவினிங் வந்து கிருஷ்ணகிரியில் இருப்பேன். செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை காலையில் மாற்றி சொல்லிட்டேன், திங்கக்கிழமை காலையில் ஒசூர், ஈவினிங் வந்து சேலத்தில் இருப்பேன். செவ்வாய்க்கிழமை காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் ஈரோட்டில் இருப்பேன். புதன்கிழமை காலையில் திருப்பூர், ஈவினிங் வந்து கோயம்புத்தூர், வியாழக்கிழமை சென்னை. இதுதான் இந்த வார புரோகிராம். மற்ற ஊர்களில் இருக்கக்கூடியவர்கள் நம்பர்ஸ் கால் பண்ணிங்கன்னா எப்போ வரேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாங்க ஐயா, இன்றைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு இனிய சுதந்திர நாள் நல்வாழ்த்துக்களை முன்னதாகவே நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க ஐயா, அற்புதமான கன நேரத்தை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்து இறைவனுக்கு நன்றி 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 நன்றி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.